ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் அரவிந்த் பரத்வாஜ், போரூரில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்பெஷலைசேஷன் வந்து டயபெட்டிஸ். மற்ற ஏரியாஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்னோடய அப்ரோச்சுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், டயபெட்டிஸ் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப உறுதியாக சொல்கிறேன். இதை வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, நிறைய கான்செப்ட்ஸ் வச்சு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய டயபெட்டிஸ் ரிவர்சல் கான்செப்டில் வந்து ஃபுட் பேஸ்ட் கான்செப்ட் வந்து ரொம்ப நிறையா இருக்கும், அண்ட் மெடிசன் பேஸ்ட் கான்செப்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து நம்ம மெடிசன் பேஸ்ட் கான்செப்ட் பற்றி பேச வேண்டாம், ஃபுட் பேஸ்ட் கான்செப்ட் பற்றி பேசலாம். என்னோடய அப்ரோச்சில் வந்து நான் ஒரு சில ஃபேக்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த ஃபேக்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸிலி 50-60% ரிசல்ட் உங்களுக்கே கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் போஸ்ட் பிராண்டியல் சுகர் வந்து ஒரு 200 இருக்குது அப்படின்னா, நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 170-160 அப்பப்போ வந்து 140 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இனிஷியல் ஸ்டேஜஸ் அப்படின்னா. ஸோ என்னோடய அப்ரோச்சில் வந்து நம்ம பேங்க்ரியாஸால் வந்து அது ஜென்ரலாக எவ்வளோ இன்சுலின் ரிலீஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு இன்சுலின் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறது தான் என்னோடய அப்ரோச். ஸோ அது நேச்சுரலாக நடக்கும். எப்படின்னா, நம்ம ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான் செல்ஸ் வந்து இன்சுலின் வந்து சரியாக ரிலீஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ வந்து நம்ம உடம்புல வந்து 100 யூனிட்ஸ் ஆஃப் சுகர் இருக்குன்னா இன்சுலின் வந்து ஒரு 60 யூனிட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணும். மீதி 40 யூனிட்ஸ் இன்சுலின் இல்லாததுனால அது வந்து அந்த சுகர் மாலிகுல்ஸ் வந்து பிளட்லேயே இருக்கிறதுனால டயபெட்டிஸ் அப்படின்னு வந்து ஒரு பர்சனை வந்து நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் 100 யூனிட் ஆஃப் சுகருக்கு 100 யூனிட் ஆஃப் இன்சுலின் வந்துருச்சு அப்படின்னா அந்த பர்சன் வந்து நான் டயபெட்டிக். இது வந்து சும்மா ஒரு கான்செப்டுக்காக சொன்னேன். 100, இந்த 200 இதெல்லாமே வந்து, ஸோ இன்னும் ஆக்சுவலாக ப்ராப்பராக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் கான்செப்ட் புரியறதுக்காக இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸை வந்து எப்படி ரிலீஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னா, அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தாலே அது ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் நேச்சுரலாகவே. ஸோ ஒன்ஸ் ஒரு பேஷண்ட் வந்து டயபெட்டிக் ஆகிட்டாங்க அப்படின்னா, லைஃப் லாங் அவங்க வந்து டயபெட்டிக்காக இருக்கிறதுக்கு அவசரம் இல்லை. ஸோ அவங்க வந்து திருப்பியும் அவங்க டயபெட்டிஸ் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி நான் டயபெட்டிக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்போவோ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இது இன்னும் பொதுமக்களுக்கு போய் சேரல இந்த கான்செப்ட். ரொம்ப கம்மி பேர் தான் இதை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம போக வேண்டாம், நம்ம டைரெக்டாக சொல்யூஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் என்ன அப்படின்னா, கிளைசிமிக் இண்டெக்ஸ். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வச்சு தான் நான் டயபெட்டிஸ் ரிவர்சல்ஸ் நடத்திகிட்டு இருக்கேன். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஃபுட்டில் இருக்கிற சுகர் மாலிக்யூல்ஸ் வந்து எந்த ரேட்டில் வந்து பிளட்டில் கலக்குதுன்றது தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. ரெண்டு வாழைப்பழத்தில் வந்து ஒரு 10 யூனிட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரை கப்பு கோக் எடுத்துக்கலாம். அந்த கோக்லேயுமே வந்து 10 யூனிட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து டெஸ்ட் பண்ணால் அந்த வாழைப்பழத்தில் வந்து 10 யூனிட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் இருந்தாலுமே 2 hours கழித்து செக் பண்ணும்போது 3 யூனிட்ஸ் தான் இருக்கும். அதே கோக், 10 யூனிட்ஸ் ஆஃப் கோக் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா 2 hours கழிச்சு செக் பண்ணும்போது 10 வந்து பிளட்டில் வந்து தெரியும். ஸோ வந்து அப்போ வந்து வாழைப்பழத்தில் வந்து வாழைப்பழத்தை மிச்ச 7 எங்கே போச்சு அப்படின்னா, ரிலீஸ் ஆகும் ஒரு 3rd hour 4th hour அந்த மாதிரி ஸ்லோவாக கிராஜுவலாக ரிலீஸ் ஆகும். இதுவுமே வந்து உங்களுக்கு புரியறதுக்காக தான் சொல்கிறேன், இன் ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். கிளைசமிக் இண்டெக்ஸ்னா என்னென்னா, கிராஜுவலாக சுகர் மாலிக்யூல்ஸ் ரிலீஸ் ஆகிறது தான் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ். ஸோ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு எல்லா ஃபுட் ப்ராடக்ட்ஸுமே வந்து ரெண்டு பார்ட்டை நம்ம பிரிக்கலாம். ஜென்ரலாக ஒரு 60 மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸாக கருதப்படும். 55 அண்ட் பிலோ இருக்கிற கிளைசிமிக் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காத்தால எந்திரிச்சதுலேருந்து சாப்பிட்ற எல்லா ஃபுட் ப்ராடக்ட்ஸுமே வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். அதனால தான் வந்து ஒரு சராசரி மனிதன் வந்து இன்றைக்கி ஈஸியாக டயபெட்டிக்காக மாறிடுறான். ஃபார் எக்ஸாம்பிள், எந்திரிச்ச உடனே பல் தேய்ச்சி நம்ம டீயோ காஃபியோ குடிப்போம். மில்க் இருக்கிறதுனால ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட். அதுக்கப்புறம் இட்லியோ தோசையோ ஏதாவது ஒரு டிஃபன் சாப்பிடுவோம், அதுவும் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட் தான். டீ கூட சேர்ந்து பிஸ்கெட்ஸ் ஏதாவது சாப்பிடுவோம், அகைன் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ். வீட் பேஸ்ட், மைதா பேஸ்டு, அப்புறம் வந்து ஃப்ளோர் பேஸ்டு, அதாவது உளுத்தம் மாவு இல்லைனா வந்து கோதுமை மாவு, நார்த் இந்தியாவில் வந்து சப்பாத்தி சாப்பிடுவாங்க காத்தால, அதுவும் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம லஞ்சில் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றோம், அப்புறம் ரூட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம், பருப்பு நிறைய சேர்த்து சாப்பிட்றோம், இது எல்லாமே வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ். அகைன் டின்னருக்கு, ஈவினிங் ஸ்நாக்குக்கு நம்ம சுண்டல் சாப்பிடுவோம், ஏதாவது பஜ்ஜி போண்டா சாப்பிடுவோம், சமோசா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி டின்னர் வந்து நம்ம திருப்பியும் டிஃபன் சாப்பிட்றோம், எல்லா அந்த ரைஸ் சாப்பிட்ற கான்செப்டே போயிடுச்சு.
இன்னைக்கு இருக்கிற ரைஸும் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து என்ன தான் சாப்பிட்றது அப்படின்னா சொல்யூஷன் இருக்குது. நம்ம ரைஸை மாற்றுறது ஃபஸ்ட்டு சொல்யூஷன். அதாவது இப்போது இந்த பொன்னி, சோனா மசூரி, இந்த ஐஆர் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து ரீசன்ட்லி வந்த ரைஸ் வெரைட்டிஸ் தான். அது எல்லாமே வந்து மினிமம் 75+ தான் இருக்கும் அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ். அதுவே வந்து நம்ம மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம், கருப்பு கவுனி இந்த மாதிரி வந்து பாரம்பரிய அரிசியை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாமே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க்ரியாஸை வந்து என்கரேஜ் பண்ணி இன்சுலின் வந்து சஃபிஷியண்ட்டாக ரிலீஸ் பண்ண வைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாம் எங்கேருந்து வருது, நம்மளுக்கு எங்கே எப்படி கிடைக்கும், இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பாரம்பரிய அரிசி வகைகள் வந்து நம்ம ஏர்லி மேன் ஸ்டேஜஸ்லேருந்து, அதாவது எப்போ வந்து நம்ம அரிசி ஓகே இப்படி ஒரு க்ராப் இருக்குது, இதை நம்ம வந்து அரிசியாக குக் பண்ணி சாப்பிட்லான்னு எப்போ நம்ம ஆன்சிஸ்டர் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த காலத்திலேருந்து, அதாவது ஹரப்பன் சிவிலைசேஷன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த ரைஸ் நம்ம கூட ட்ராவல் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பொன்னி, சோனா மசூரி இந்த மாதிரி ரைஸ் வெரைட்டிஸ் தான் ரீசெண்டாக வந்து கண்டுபிடிக்கப்பட்ட அரிசி வகைகள். மோஸ்ட் ஆஃப் தி ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் தான் இருக்குது. ஒரு சில ரைஸ் வெரைட்டிஸ் தான் கொஞ்சம் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸாக இருக்கும். அதாவது த ஒயிட்டர் தி ரைஸ் த ஹையர் தி கிளைசமிக் இண்டெக்ஸ், அதுதான் கான்செப்ட். த டார்க்கர் தி ரைஸ் த லோவர் தி கிளைசமிக் இண்டெக்ஸ். ஸோ சேஃப் வந்து மாப்பிள்ளை சம்பா, என்னோட பர்சனல் ஃபேவரட் கூட மாப்பிள்ளை சம்பா. நீங்கள் மத்தியானம் ராத்திரி உங்களோட மெயின் டிஷ்ஷாக வந்து இந்த பாரம்பரிய அரிசியை குக் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகர் வந்து ஸ்லாஷ் ஆகிறது நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி பருப்பு வகைகள் கம்மி பண்ணும், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் தான், அதெல்லாம் கட் பண்ணணும். நீங்கள் சாதாரணமாக சுகர் போடாமல் டீ காஃபி குடித்தாலோ இல்லை சும்மா மில்க் குடித்தாலுமே வந்து சுகர் ஸ்பைக் ஆகிடும், அதுவும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த விஷயத்துலையும். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஜூஸாக போடாமல் கட் பண்ணி மென்று சாப்பிட்டீங்கன்னா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். ஜென்ரலாக வந்து எந்த டாக்டருமே வந்து ஃப்ரூட்ஸ் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுற டாக்டர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து வித் ஃபைபர் இருக்கிறதுனால ஃப்ரூட் வந்து ஃப்ரக்டோஸ் மெயின் ஸ்வீட்னராக இருக்கிறதுனால லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கேட்டகரியில் தான் வரும். ஸோ அப்சல்யூட்லி சேஃப், நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் தைரியமாக வந்து அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆஃப் தி டேக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறது, பாரம்பரிய அரிசி இன்க்ளூட் பண்ணுறது, என்னென்ன அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கான்செப்ட்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டயபெட்டிஸை வந்து ரிவர்ஸில் அச்சீவ் பண்ணலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில பிலீஃப்ஸ் இருக்கும், ஒரு சில ஹேபிட்ஸ் இருக்கும். இந்த வந்து நித்திய கல்யாணி சாப்பிடணும்னு நினைக்கிறது, இல்லைனா வந்து இந்த வெண்டைக்காவை கட் பண்ணி கிளாஸில் போட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காத்தால, அதுக்கப்புறம் வந்து கரிஞ்சீரகம் எடுத்துக்கிறது, வெந்தயம் எடுத்துக்கிறது. நான் ஒரு பேஷண்ட்டை பார்த்தா அவங்க வந்து இந்த எருக்க இலை வந்து காலில் போட்டு சாக்ஸ் போட்டு நைட் தூங்கினா டயபெட்டிஸ் குறையும்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பிலீஃப்ஸ் எல்லாம் டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் இது எதுவுமே வந்து ரிவர்சல் பண்ணாது, ஏதோ கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் கம்ப்ளீட் ரிவர்சல் நடக்கணும் அப்படின்னா நம்ம மெயினாக எது காஸ் ஆயிருக்கோ அதை அங்கே டார்கெட் பண்ணணும். நம்ம ரைஸ் காஸாக இருக்குது, டிஃபன் ஐட்டம்ஸ் காஸாக இருக்குது, பருப்பு வகைகள் காஸாக இருக்குது. இப்படிப்பட்ட காஸை நம்ம எடுத்துட்டா 50% குறையும். அந்த காஸ் இடத்துல வந்து கரெக்டான ஃபுட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டா மீதி 50% வந்து நம்ம குறைக்கலாம். ஸோ அதனால இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணாது.